இலங்கையில் மதஸ்தலங்களில் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்யும் நிலை. அண்மையில் கிருளப்பனையில் உள்ள விடுதி ஒன்றில் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 63 வயதான போதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த போதகர் பல ஆண்டுகளாக 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்து வந்துள்ளதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். டிசம்பர் 3 பள்ளி மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் சிறுவன் கழுத்தில் அழுத்தி இருந்ததை உறுதி செய்த போலீசார் ஒரு மௌலவியை கைது செய்துள்ளனர். விசாரணைகள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏப்ரல் 23 8 வயதான பிக்கு ஒருவர் பலத்த காயங்களுடன் கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் போதனைகளை முறையாக ஓத தவறியதால் 3 மூத்த பிக்குகள் அவரை கொடூரமாக தாக்கியுள்ளனர். ஆனால் யாரும் கைது செய்யப்படவில்லை. இவை 2023 நடந்த ஒரு சில சம்பவங்கள் மட்டுமே. பல நூற்றாண்டுகள் பழமையான ஆன்மீக மற்றும் கலாச்சார பின்னணி கொண்ட நாடாக இருந்தாலும் இந்த சம்பவங்கள் நம் மக்களின் இதயங்களிலும் மனதிலும் ஒரு கரும் புள்ளியை பதித்துள்ளன. இந்த சிக்கல்களை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலம் தெரியப்படுத்துங்கள்.